புவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கவிருக்கிறேன். புது வருட வாழ்த்துக்கள், பொங்கல் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய வீடியோவை துவங்குகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா, ஜென்ரலாக மனிதனுடைய வாழ்க்கையில் இழப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது தான். வாழ்க்கையானது நாணயத்தில் இருபக்கம் போன்றது. நல்லதும் இருக்கும், கெட்டவைகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மனதார ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேறு வழி இல்லை. மனிதர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து விட்டால் இதில் இருக்கக்கூடிய நல்லதும் தீயதும் இரண்டையும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மாவானது எத்தனையோ விஷயங்களை கடந்து, எத்தனையோ நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் கடந்து செல்கிறது. நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடையை போன்றதுதான் நமது உடல். இந்த உடல் என்னும் கூட்டுக்குள் ஆன்மா வசித்து கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவானது இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது எதையும் எதிர்பார்ப்பதில்லை, எதை பற்றியும் நினைப்பதில்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் ஒரு சில விஷயங்களில், ஒரு சில நேரங்களில் நாம் பொய்யாக இருக்கிறோம், பல நேரங்களில் நிஜமாக இருக்கிறோம். இரண்டையும் ஏற்றுக்கொண்டுதான் அந்த ஆன்மா உடலுக்குள் இருக்கிறது. நாம் அணியக்கூடிய ஆடையானது அழுக்கானாலோ அல்லது கிழிந்து போனாலோ கலட்டி வீச முடியும். அடுத்த ஆடையை அணிந்து கொள்கிறோம். உடலானது அப்படி அல்ல. எந்தளவுக்கு நம்ம உடலை பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மா பலம் பெறும் என்பது மிக மிக உண்மை. இன்றைய காலகட்டங்களில் அனைவருக்கும் நாம் சொல்லிக்கிறது என்னென்னா, உடலை பேணி காக்க வேண்டும். இந்த ஆன்மா இருக்கும் வரை உடலுக்கு எந்த ஒரு சங்கடங்களும் நோய்களும் வலிகளும் வராத வண்ணம் பாதுகாக்க வேண்டும். இந்த ஆன்மாவானது இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது நன்முறையில் பிரிந்து செல்வதே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஆன்மா தீய எண்ணங்களோடு வெளியே செல்லாமல் நல்ல எண்ணங்களோடு இந்த உடலை விட்டு செல்ல வேண்டும். அதற்காக இறை வழிபாடு ஒன்றே மிகச்சிறந்த வழிபாடு. இறைவனை யாரெல்லாம் நினைத்து வழிபாட்டில் இருக்கின்றார்களோ, இந்த ஆன்மீகமானது மிகச்சிறிய விஷயம் அல்ல. ஆன்மீகத்தை பற்றி ஆன்மாவுக்கு மட்டுமே உண்மை விஷயங்கள் ஆன்மாவுக்கு மட்டுமே தெரியும். ஆன்மா உணரக்கூடிய ஒன்று ஆன்மீகம் மட்டுமே. அதில் கூறக்கூடியது, இறைவனை தூய்மையாக மனதில் வைத்திருப்பவர்கள் அந்த ஆன்மாவானது தூய்மையாக இருக்கும். நீங்கள் எப்பேற்பட்ட கெட்டவராக இருந்தாலும், எத்தனை தவறுகள் செய்தாலும் அந்த ஆன்மா தூய்மையாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரியும் பொழுது அந்த உடலில் நான் கண்ட உண்மை, ருத்ராட்சம் அணிந்திருக்கும் உடலிலிருந்து பிரியக்கூடிய ஆன்மாவானது நிச்சயம் தெய்வத்திடம் செல்கிறது. தெய்வத்தின்
காலடியில் செல்கிறது. நல்ல ஆன்மாவாக, தூய்மையான ஆன்மாவாக வெளியே பிரிந்து செல்கிறது. அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் எனது அனுபவத்தில். அதற்காக ஒவ்வொருத்தரும் ருத்ராட்சம் போடுங்கன்னு நான் சொல்ல வரல. பிரியப்பட்டவர்கள், பிரியம் இருக்கிறவங்க, வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், என்றைக்கு இந்த உடலை விட்டு ஆன்மா பிரியும் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரியம் இருந்தால், இஷ்டம் இருந்தால், விருப்பம் இருந்தால், அந்த ஆன்மா நன்முறையில் வெளியே சென்று நமக்கு ஆசீர்வதிக்கணும். அந்த ஆன்மா நல்ல வழிகாட்டியாக நம்மளுக்கு இருக்கணும், நல்ல வழிகளை நம்மளுக்கு காட்டணும், நம்மளுடைய வருத்த வேதனைகளுக்கு நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கும்படி நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். வாழ்க்கையில் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு ஆன்மாபலம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில். அதனால் ருத்ராட்சம் அணிந்திருக்கக்கூடிய உடலிலிருந்து பிரியக்கூடிய ஆன்மாவானது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாகவும், மிகப்பெரிய ஒரு நல்ல தெய்வீக ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்பதை இந்த வீடியோவில் கூறிக்கொள்கிறேன். மனிதர்களாக பிறந்த இந்த பிரபஞ்சத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை செல்ல செல்ல ஒவ்வொரு இழப்புகளை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் இழப்புகளை எதிர்கொண்டிருக்கிறோம், இழப்புகளைத்தான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமே தவிர, எதையும் சேகரித்து வைத்து நாம் இந்த பிரபஞ்சத்தில் வாழ இயலாது. அம்மாவை இழக்கிறோம், அப்பாவை இழக்கிறோம், உடன்பிறப்பை இழக்கிறோம், கூட இருக்கிறவங்களை இழக்கிறோம், கடைசியில் நாமளே நம்மளை இழந்து போகிறோம். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அனைவருமே இந்த மனநிலைக்கு வரணும். எந்த தீயதும் நடக்காமல் இருக்கணும், ஆன்மீகம் தலைக்கணும். நம்ம ஆன்மா கூட தூய்மையாக இருக்கணும். இந்த உடலை விட்டு ஆன்மா வெளியே சென்றால் கூட அந்த ஆன்மா சந்தோஷமாக இருக்க வேண்டும், மிகப்பெரிய சக்தியாக திகழ வேண்டும், நல்ல சக்தியாக திகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நான் உங்களிடம் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல செய்திகளோடு சந்திப்போம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.